தன்னோட 65வது வயசுல தற்கொலைக்கு முயற்சி செஞ்சாரு. சின்ன வயசுல இருந்து தோல்வி தோல்வி நிராகரிப்பு இதுதான் பார்த்தாரு. ஆனா தன் 73வது வயசுல சாதனை பண்றாரு. தன்னுடைய பொருளை உலகம் முழுக்க பரவ வைக்கிறாரு. பல தோல்விகளால் வலிமை பெற்று 73வது வயதில் சாதித்த அந்த மனிதர் யார் தெரிஞ்சுக்கணுமா? தமிழ் வெற்றி கதைகள் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வாங்க கதைக்குள்ள போகலாம். அந்த மனிதர் தன் 5 வயசுல அப்பாவை இழக்கிறாரு. 6வது வயசுல தன் தம்பி தங்கைகளை பார்த்துக்கிட்டு அம்மாவுக்கு அடுப்படியில உதவி பண்ணிட்டு இருக்காரு. 7வது வயசுல அவர் ஒரு நல்ல சமையல் கலைஞர் ஆயிடுறாரு. தான் வாழ்க்கையில ஏதாவது சாதிக்கணும்னு ஆசைப்படுறாரு. அவருடைய 12வது வயசுல தன் அம்மா இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. தன் 2வது அப்பாவுக்கு தன்னை சுத்தமா பிடிக்கல அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சதுமே அவர் வீட்டை விட்டு வெளியே போயிடுறாரு. இதனால அவருடைய ஸ்கூல் படிப்பும் நின்னுடுது. ஆனாலும் தான் ஏதாவது சாதிக்கணும்ங்கிற ஆசை அவரை விடல. அதுக்கப்புறம் அவர் குதிரை வண்டிக்கு பெயிண்ட் அடிக்கிற வேலை பாக்குறாரு. அப்போ அவருக்கு 18 வயசு. ஒரு பெண்ணை திருமணம் செஞ்சுக்கிறாரு. 19 வயசுல ஒரு குழந்தைக்கு அப்பா ஆகுறாரு. அந்த நேரத்துல கருத்து வேறுபாடு காரணமா மனைவி இவர் விட்டு பிரியறாங்க. மனசு உடைஞ்சு போய் சில நாட்கள் தனிமையில இருக்கிற அவரு மறுபடியும் எதையாவது சாதிக்கணும்ங்கிற தேடலோட புறப்படுறாரு. அப்போ முதல்ல பிழைப்புக்கு வழிய தேட ஸ்ட்ரீட் கார்ல கண்டக்டர் ஆகுறாரு. அந்த வேலை அவருக்கு செட் ஆகல. அதனால வெளியே வந்து ரயில்வே ஸ்டேஷன்ல கூலி வேலை செய்யறாரு. அங்க இருந்து அவருக்கு ஃபயர்மேன் வேலை கிடைக்குது. ஒரு நாள் அவர் மேல நெருப்பு பட்டுடுது. அதனால மருத்துவமனையில அட்மிட் ஆகி 1 மாத விடுப்பு எடுக்கிறாரு. மறுபடியும் அவர் வேலைக்கு போனப்ப அவரை வேலையில சேர்த்துக்கல. அதுக்கு பிறகு மிலிட்டரியில சேர்ந்துக்கிறாரு. தான் ஏதாவது சாதிச்சே ஆகணும்னு கனவோட செயல்படுறாரு. ஆனா அந்த வேலையிலும் அவரை பல பேரு படுத்தின டார்ச்சர்ல வெளியில வந்துடுறாரு. வெளியில வந்து தான் எதுலையாவது பெருசா சாதிக்கணும்னு நினைச்சு லா படிக்கிறாரு. ஒரு லாயர் கிட்ட அசிஸ்டண்டா சேர்றாரு. ஆனா லாயருங்க பெரும்பாலும் பொய் சாட்சியங்களை வச்சுதான் ஜெயிக்க முடியும்னு தெரிஞ்ச பிறகு தன் சீனியர் லாயரை எதிர்த்து கேள்வி கேட்க அவரு இந்த மனுஷனை துரத்தியே விட்டுடுறாரு. அங்க இருந்து வெளியில வந்த அவரு இன்சூரன்ஸ் ஏஜென்டா வேலை பாக்குறாரு. 3 வருஷம் தொடர்ந்து அதுல வேலை பாக்குறாரு. அங்கேயும் ஏதோ பிரச்சனை வந்து வெளியேறிடுறாரு. ஆனா எதையாவது சாதிக்கணும்ங்கிற எண்ணம் மட்டும் அவர் விடவே இல்ல. அதனால இன்சூரன்ஸ் ஏஜென்டா சம்பாதிச்ச பணத்துல ஒரு போட் வாங்குறாரு. அந்த கரையில இருக்கிறவங்களை கூட்டிட்டு போய் இந்த கரையில விடணும். தினமும் மக்கள் அதிக அளவுல இவர் போட்ல பயணம் செஞ்சாங்க. ஆனா யாருமே எதிர்பாராத விதமா திடீர்னு அங்க ஹைவேஸ் வருது. மக்கள் அந்த ஹைவேஸ் ரோடு வழியா பயணம் செய்ய ஆரம்பிக்கிறாங்க. இப்ப வேற என்ன செஞ்சா தான் ஏதாவது ஒண்ணு சாதிக்க முடியும்னு மறுபடியும் யோசிக்கிறாரு. அப்பதான் அசிட்டிலின் லாம்ப்ங்கிற லாம்புகளை கண்டுபிடிக்கிறாரு. அவருடைய இந்த விளக்குகள் மக்கள் மத்தியில் பிரபலமாகுது. அந்த விளக்குகளை மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்க பல யுக்திகளை பயன்படுத்தி வராரு. அவருடைய லட்சியத்தை இந்த விளக்குகள் வழியாக அடையலாம்னு அவர் நினைக்கிறப்ப அவருக்கு ஒரு பெரிய தடை வருது. எலக்ட்ரானிக் லாம்புகள் பயன்பாட்டுக்கு வருது. இந்த எலக்ட்ரானிக் விளக்குகள் விலை மலிவுங்கிறதால மக்கள் இது பக்கம் திரும்பிடுறாங்க. அந்த மனிதரின் கனவு அத்தோட சிதஞ்சிடுது. கொஞ்ச நாள் மனசு தளர்வா உட்கார்றாரு. மறுபடியும் தன் லட்சியத்தை கைவிடக் கூடாது, ஏதாவது ஒரு விஷயத்துல சாதிக்கணும்ங்கிற வெறி அவரை வாட்ட அவர் ஒரு பெட்ரோல் பங்க்ல வேலைக்கு போறாரு. அங்க பல சிறந்த யுக்திகளை பயன்படுத்த அந்த பங்க் நல்ல லாபத்துல போகுது. ஆனா சில நாட்கள்ல அந்த பெட்ரோல் பங்க் ஓனர் இறந்து போக அவருடைய மகன் ஓனரா வராரு. இவருக்கும் ஓனர் மகனுக்கும் சில காரணங்களால பிரச்சனை வருது. அதனால அந்த வேலையை விட்டு வெளியில வராரு. இப்போ அவருக்கு $105 தராங்க. அப்ப அவருக்கு வயசு 65. ஒரு 65 வயதான ஒரு மனிதன் $105 மட்டுமே கையில் வச்சுக்கிட்டு பெருசா என்ன செஞ்சிட முடியும்? இனி தன் வாழ்க்கையில தன்னால எதுவுமே செய்ய முடியாது. எதையாவது சாதிக்கணும் என்னும் ஆசை வீணான ஆசைன்னு நினைச்ச அவரு தற்கொலைக்கு முயற்சி பண்றாரு. தற்கொலை செய்யறதுக்கு முன்னாடி இறந்து போன தன் அம்மாவுக்கு ஒரு கடிதம் எழுதுறாரு. அதுல அம்மா, நான் எதையாவது சாதிக்கணும், உலகம் முழுக்க என் பெயர் பரவணும்னு நினைச்சேன். ஆனா அது கடைசி வரை நடக்கவே இல்ல. நான் சின்ன வயசுல இருந்தே தோல்விகளை மட்டுமே சந்திக்கிறேன். வெறும் நிராகரிப்புகள் தான் என் வாழ்க்கை அப்படின்னே ஆயிடுச்சு. என் 5 வயசுலயே அப்பாவை இழந்தனா இந்த 65 வயது வரை எனக்கு சொந்தமாக ஒரு வேலை கூட வச்சுக்க முடியாம இழந்துகிட்டே இருக்கேன். இனி நான் உயிர் வாழ தகுதி இல்லை. உங்க கூட வர முடிவு எடுத்திருக்கேன். என் வாழ்க்கையில நான் ரசிச்ச நிமிடங்கள் எது தெரியுமாமா? நீங்க எனக்கு கத்து கொடுத்த சிக்கன் ரெசிபிய நான் சமைச்சு சாப்பிட்ட நிமிடங்கள் தான் அப்படின்னு அவர் எழுதின அப்பதான் அவர் மூளையில ஒரு குட்டி வெளிச்சம் வந்துட்டு போச்சு. தான் ஏன் அந்த சிக்கன் ரெசிபியை செஞ்சு விற்க கூடாதுன்னு அவர் யோசிக்கிறாரு. அந்த நேரத்துல தான் வச்சிருந்த $105 மட்டுமே வச்சுக்கிட்டு தேவையான பொருட்களை வாங்கி தன் தனித்துவம் வாய்ந்த சிக்கன் ரெசிபியை செய்ய ஆரம்பிக்கிறாரு. இந்த சிக்கன் ரெசிபியை உலகமயமாக்க ஆசைப்பட்ட அவரு பல பெரிய நிறுவனங்கள் கிட்ட உதவி கேட்கிறாரு. ஆனா எல்லா நிறுவனங்களும் ஒரு சிக்கனுக்கு போய் எப்படி முக்கியத்துவம் கொடுக்க முடியும்னு நினைக்கிறாங்க. ஆனா மனசு தளராத இந்த மனிதன் 1009 பேர்கிட்ட தன் கனவுகளை நனவாக்க முயற்சி செய்யறாரு. ஆனா எல்லாமே தோல்வி 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 நிராகரிப்புன்னு இப்படியே முடிஞ்சது. 1009 பேர் அவருடைய சிக்கன் ரெசிபியை ரிஜெக்ட் பண்றாங்க. சைட் டிஷ்ஷா சாப்பிடுற சிக்கனை எப்படி மக்கள் மெயின் டிஷ்ஷா சாப்பிடுவாங்கன்னு அத்தனை பேரும் அவருடைய ஐடியாவை ரிஜெக்ட் பண்ணி அனுப்பிடுறாங்க. என்னதான் தன்னை எல்லாரும் நிராகரிச்சாலும் தன்னால் சாதிக்க முடியும், ஏதாவது ஒரு வழி தனக்கு கிடைத்தே ஆகும்ங்கிற நம்பிக்கையில 1010வது பேர்கிட்ட போறாரு அந்த மனிதன். விடாமுயற்சியோட ஒரு ஏழை முதலாளி கிட்ட உதவி கேட்க அதுக்கு அந்த முதலாளி சொல்றாரு,
நானும் ஏழை, நீயும் ஏழை. உன் சிக்கனை என் கடையில விக்கிறேன், கடை நல்லா போச்சுன்னா பாப்போம் சொல்லி சிக்கனை செஞ்சு விக்க ஆரம்பிக்கிறார். அவர் இருந்த தெரு மக்களுக்கு அது பிடிச்சு போக, அடுத்து அவர் இருந்த கென்டக்கி அப்படிங்கிற ஊர் முழுக்க இந்த சிக்கன் புகழ் பரவ, அந்த புகழ் கொஞ்சம் கொஞ்சமா உலகம் முழுக்க பரவுது. இந்த சிக்கன் மார்க்கெட்டிங் பண்றதுக்கு அவர் ஏற்கனவே அசிட்டிலின் லேம்புக்காக மக்களுக்கு கொண்டு போக அவர் பயன்படுத்தின யுக்திகளை இங்க பயன்படுத்துறாரு. இந்த யுக்திகள் எல்லாம் அவருக்கு பெரிய வெற்றியை கொடுத்தது. இப்படிதான் கென்டக்கி ஃப்ரைட் சிக்கன் அதாவது KFC உலகம் முழுவதும் பரவுச்சு. இவ்வளவு கஷ்டங்களையும் சந்திச்ச அந்த மனிதர் யார் தெரியுமா? அவர் பேரு கலோனல் சாண்டர்ஸ்ங்கிற மாமனிதர். நம்பிக்கையின் சின்னம். 65 வயதுல தற்கொலைக்கு முயற்சி செஞ்ச அவரு தன் 73 வயதுல சாதனையின் உயரத்தை எற்றாரு. இவருடைய வாழ்க்கையில இருந்து நாம தெரிஞ்சுக்க வேண்டியது ஒண்ணுதான், KFCங்கிற பிராண்ட் லோகோவுல அவருடைய உருவம் தான் பொறிக்கப்பட்டிருக்கு. இனி KFC லோகோவை பார்க்கும் போதெல்லாம் நான் சாப்பிடணும் அப்படிங்கிற நினைப்பை விட சாதிக்கணும் அப்படிங்கிற நினைப்பு தான் அதிகம் தோன்றணும். நம்பிக்கைங்கிற ஆயுதத்தை மட்டும் நம்ம கையில இருந்து இறக்கி வைக்காம இருந்தா ஊக்கமும் முயற்சியும் நம்மை பல மடங்கு சிந்திக்க வச்சு உழைப்பை போட வச்சு எட்ட முடியாத லட்சியத்தையும் எட்ட வைக்கும். சோ சாதிக்க வயது ஒரு தடையே கிடையாது. நாம சாகரத்துக்குள்ள நம்ம பேரை 4 பேரு சொல்ற மாதிரி ஏதாவது ஒரு நல்ல விஷயங்களை செஞ்சுட்டு செத்தா நாம நிம்மதியா சாகலாம். தோல்விகளை தோண்டி புதைத்து விடு, நிராகரிப்புகளை நிமிர்த்தி புதையல் எடு, சாதனைகளை விரைவில் படைத்து விடு அப்படிங்கிற கருத்தோட இந்த காணொலியை நான் முடிச்சுக்கிறேன். தமிழ் வெற்றி கதைகள் அப்படிங்கிற இந்த சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலனா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு நல்ல காணொலியோட உங்களை நாளைக்கு வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.